காஞ்சிபுரத்தில் 6 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன இளைஞன் குடிபோதை தகராறில் நண்பர்களால் அடித்து கொலை. கொலை செய்யப்பட்ட உடலை கல்லை கட்டி பாழடைந்த கிணற்றில் வீசி சென்ற கொடூரம். 6 மாதத்திற்கு பின்பு குடிபோதையில் வளரியதால் வெளிச்சத்திற்கு வந்தது. கொலை செய்த 4 இளைஞர்கள் கைது. உடலை கைப்பற்றி சிவகாஞ்சி போலீசார் தீவிர விசாரணை. காஞ்சிபுரம் மாநகராட்சி பிள்ளையார்பாளையம் சோலை ராமசாமி தெருவில் வசித்து வந்தவர் கிரி என்கின்ற கிருபாகரன், வயது 30. இவர் கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி போகி பண்டிகை நாள் முதல் காணவில்லை என அவரது சகோதரிகள் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சிவகாஞ்சி போலீசார் கிருபாகரன் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். 6 மாதங்களாக போலீசாருக்கு எவ்விதமான துப்பும் கிடைக்காமல் இருந்தது. இந்நிலையில் பல்லவர்மேடு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் குடிபோதையில் கிருபாகரனை கொலை செய்த விஷயம் குறித்து உளறியுள்ளனர். இச்செய்தி அரசல் புரசலாக சிவகாஞ்சி போலீசாரின் காதுகளுக்கு எட்டியது. உடனடியாக களத்தில் இறங்கிய சிவகாஞ்சி போலீசார் பல்லவர்மேடு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் 8 பேரை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல்லவர்மேடு பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ், ஆகாஷ், கார்த்தி, தாமோதரன் ஆகிய 4 இளைஞர்களும் கிருபாகரன் உடல் நட்பாக பழகி வந்ததாகவும், நண்பர்கள் அனைவரும் கடந்த போகி பண்டிகை அன்று மது அருந்திய நிலையில் யார் பெரியவர் என வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதாகவும், அப்பொழுது இளைஞர்கள் 4 பேரும் ஒன்று கூடி சேர்ந்து கிருபாகரனை அடித்து கொலை செய்துள்ளனர். அடித்து கொலை செய்த கிருபாகரன் உடலில் கல்லை கட்டி பிள்ளையார்பாளையம் புதுப்பாளையம் திருப்பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பாழடைந்த கிணற்றில் வீசி சென்றுள்ளனர். மேலும் அவ்வப்பொழுது வந்து பார்த்து உடல் மேலே வராத அளவிற்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்ததாக போலீசாரின் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் தெரிவித்தனர். கிருபாகரன் காணாமல் போனதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை கொலை வழக்காக மாற்றி 4 இளைஞர்களையும் சிவகாஞ்சி போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் கிருபாகரன் கொலை செய்யப்பட்டு உடல் வீசப்பட்ட பாழடைந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து கிருபாகரன் உடலை தீயணைப்புத்துறையினர், வருவாய்த்துறையினர் முன்னிலையில் போலீசார் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். குடிபோதையில் யார் பெரியவர் என்ற தகராறில் நண்பனையே அடித்து கொன்று கொலை செய்து உடலை கிணற்றில் வீசி உண்மையை இளைஞர்கள் மறைத்த சம்பவம் காஞ்சிபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.